புதுவிகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் குட்டி ஸ்டோரி பகுதியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது எது ஒரு பெரிய கடல் பரப்பு அதில் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நங்கூரம் போட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கு இதை மனசுக்குள்ளே யோசிச்சுக்கோங்க ஆனால் நம்ம கதை அதை பற்றி மட்டும் இல்லை இன்னொரு இடத்துக்கும் நம்ம போகிறோம் ஒரு பெரிய தோட்டம் அதனுடைய முதலாளி அவருக்கு நிறைய நிலபலன்கள் இருக்குது அவருக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா பந்தய குதிரைகள் வளர்க்குறதில்லை அது மாதிரி நிறைய குதிரைகள் வளர்த்துட்டே தான் வந்தார் திடீர்னு ஒரு நண்பர் மூலமாக வெளிநாட்டிலேருந்து உயர் ரக அந்த குதிரை குட்டி ஒன்று அவருக்கு கிடச்சிச்சு அந்த குதிரைக்குட்டி பார்க்க அவ்வளவு அழகு வந்ததுலேருந்து அவர்கிட்ட அப்படியே ஒட்டிட்டு அவங்க வீட்டு குட்டி பிள்ளை மாதிரி அப்படியே அவரோட செல்லம் கொஞ்சே இருந்துச்சு இப்படி ஓடி ஓடி விளையாடிகிட்டு இருந்த அந்த குதிரைக்குட்டிக்கு ஒரு நாள் திடீர்னு அடிப்பட்டு போச்சு எந்திரிக்க முடியாமல் படுத்துக்குச்சு இவர் என்ன பண்ணார் ஐயோ பாவம் அப்படின்னுட்டு அந்த குதிரைக்குட்டியை தூக்கிட்டு போய் அவர் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே அதுக்கு ஒரு தனியான ஒரு இடம் பண்ணி அதுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு வைத்தியம் பண்ண வச்சு அதுக்கு வேண்டிய அளவுக்கு மற்றது குதிரைக்குட்டியை விட அதிகமான அளவுக்கு அதுக்கு செல்லமாக சாப்பாடெல்லாம் கொடுத்து எப்போயும் தினம் தினம் அதோடு அப்படியே செல்லம் கொஞ்சிட்டே இருந்தார் இந்த குதிரை குதிரைக்குட்டியும் ரொம்ப சொகுசாக வளர ஆரம்பிச்சிச்சு இப்படி வளர்ந்து போயிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு பந்தயத்துக்கு பழக்கணும் இல்லையா அது மாதிரி அதை பயிற்சி கொடுக்கறதுக்கான அந்த நிபுணர் வந்தார் இந்த குதிரைக்குட்டியை அந்த அதனுடைய இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க வர மாட்டேன்டுச்சு ஏ இது வந்த கொஞ்ச நாள்லையே சொகுசாக உக்காந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு பழகிருச்சு அது மட்டும் இல்லை முதலாளியோடைய அதிகமான அன்பை வேற பெற்றுருச்சா அதனால் இதுக்கு மற்ற குதிரைக்குட்டியெல்லாம் பார்க்குற போது ஏளனமாகவே இருந்திருக்கும் போல இருக்குது எந்திரிச்சு வரவே இல்லை அப்போ தான் முதலாளிக்கு புரிஞ்சிச்சு நம்ம இந்த குதிரைக்குட்டியை வாங்கினதுனுடைய நோக்கம் இதை பந்தயத்தில் ஓட வச்சு நம்ம நிறையா பணம் புகழ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஆனால் அது மேலே இருக்கிற அதீத அன்புனால் அதை இப்படி திறமை இல்லாமல் ஆக்கிட்டோமே அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டாராம் இப்போ கடற்கரையில் நிற்கிற கப்பலுக்கு வரலாமா இந்த கப்பல் கடற்கரை ஓரத்தில் துறைமுகத்தில் நங்கூரம் போட்டு பத்திரமாக இருக்குது ஏன் புயல் காற்று மழை இதில் எல்லாம் அது வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே ஆனால் யோசித்து பார்க்கணும் கப்பல்கிறது எதுக்காக செஞ்சாங்க பெரிய சமுத்திரத்தில் அந்த கடல் பரப்பில் நீந்தி போய் கண்டம் விட்டு கண்டம் போய் ஒவ்வொரு நாட்டுக்குமான வாணிபத்தை செஞ்சு பல ஆயிரக்கணக்கான மக்களை பயணப்பட வச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு தானே அது விட்டுட்டு ஓரமாக துறைமுகத்தில் மட்டுமே அது இருந்தால் பாதுகாப்பா இருக்கும் ஆனா பயன் இல்லாம போயிடும் இல்லையா பெரியவங்க சொல்லுவாங்க எப்பவுமே இருந்த இடத்திலேயே ஒண்ணுமே செய்யாம அப்படியே துருப்பிடிச்சு அழிவதை விட ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி தேய்ந்து அழிவது அப்படிங்கிறது ரொம்ப மேலான ஒன்று அதுதாங்க வாழ்க்கை பல பேர் நம்மளில் பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அச்சிச்சும் நான் அங்கே மாட்டேன் ஆஹா இந்த கூட்டம் எனக்கு ஆகாது ஐயோ என் பிள்ளையை நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்க்குறதுனால ஒரு பயனும் இல்லை பயணம் செய்வதும் உலக அறிவை பெறுவதும் இன்னும் சொல்லப்போனால் உழைச்சி உழைச்சி அதனால் வரக்கூடிய அந்த உறுதியினால் வெற்றியை அடைவதும் தான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்குது அதனால் பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பயந்து பதுங்கி இருக்க வேண்டாம் பயணம் செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி